சமூக வலைத்தளங்களில் அவருடைய அந்தரங்க புகைப்படங்களை கணவரே வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். கணவர் வெளிநாட்டில் இருக்கின்றார். உனக்குத்தான் பாதிப்பு தெரியும், நான் செய்யறதை செஞ்சு உங்களுக்கும் போட்டு விளையாடுறேன். இன்னும் தூக்கு போட்டு சாகுற மாதிரி செய்வேறாம்னு சொல்லி சொல்லுறேன். குழந்தை கிடைக்கிறதுக்கு முதல் நாள் வந்துட்டேன். ஃபொரின்ல இருந்து 2023 இவர் இன்னொரு பிள்ளையையும் கொண்டு போயிட்டு 17 ஆம் ஆண்டுல இருந்து அந்த பிள்ளையோட தொடர்வாகி ஒவ்வொரு வருஷமும் அந்த பிள்ளையை கூட்டி கொண்டு போய் நான் அவன் போட்டோவை பேஸ்புக்ல போட்டது உண்மைதான் என்ற அதுக்கு பிறகுதான் அவ என்னுடைய தொடர்பு கொண்டவா. தன்னுடைய பிள்ளைக்காக வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று ஒரு தாய் எங்களோடு இணைந்திருக்கின்றார். உலகம் உறவுகளுக்கு வணக்கம். கிளிநொச்சியிலிருந்து ஒரு பெண் எங்களோடு இணைந்திருக்கின்றார். தன்னுடைய திருமண பந்தத்தில் நடந்த பிரச்சனைகள் தொடர்பாக தான் எங்களுடைய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்று சொல்ல வேண்டும், தான் எவ்வாறு பாதிக்கப்படுகிறேன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக முன் வந்திருக்கின்றார். கணவனாலேயே ஒரு பெண் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார். இவ்வாறு பல பெண்களுக்கு துன்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சிலர் தான் முன் வருவார்கள், ஒரு சிலர் தங்களுடைய உயிரை தாங்கள் மாய்த்து கொள்வார்கள். தன்னுடைய பிள்ளைக்காக வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று ஒரு தாய் எங்களோடு இணைந்திருக்கின்றார். சமூக வலைத்தளங்களில் அவருடைய அந்தரங்க புகைப்படங்களை கணவரே வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். கணவர் வெளிநாட்டில் இருக்கின்றார். இந்த விடயத்தை நான் சொல்லியே ஆக வேண்டும், எங்களுடைய திருமண புகைப்படத்தை நீங்கள் வெளியிடுங்கள், பெயரை நீங்கள் வெளியிடுங்கள், என்னுடைய முகம் தெரிய நான் காணொளி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லுகின்றார். ஆனால் அவருடைய பிள்ளையின் எதிர்காலத்தை கருதி, இவர்களுடைய குடும்பம் சார்ந்தவர்களின் நன்மையை கருதி, நாங்கள் இவர்களுடைய முகத்தை மறைத்து இந்த விடயத்தை எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் தருகின்றோம். ஒரு விடயம் திரைக்கு பின்னால் இருந்தாலும் நாங்கள் ஒரு விடயத்தை எடுத்து சொன்னால் அதில் இருக்கும் உண்மைத்தன்மையை மக்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த பெண்மணியின் முகத்தினை நாங்கள் மறைத்து இந்த உண்மையான விடயங்களை அவரே வாக்கு மூலமாக எங்களுடைய மக்களுக்கு தருவதற்கு நாங்கள் வாய்ப்பை கொடுக்கின்றோம். இது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து அல்லது எங்களுடைய ஊடகத்தின் கருத்து அல்ல. ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணின் குரலாக இந்த பதிவினை நாங்கள் வழங்குகின்றோம். வணக்கம். வணக்கம். எங்கிருந்து வாரீங்க? கிளிநொச்சி, உதய நகர். எனக்கு இது செகண்ட் மேரேஜ். இப்போ கட்டியிருக்கிறவருக்கும் செகண்ட் மேரேஜ் தான். அவர் பெல்ஜியத்தில் இருக்கிற சொந்த இடம் சாவகச்சேரியவங்களிடம். அப்போ உங்களோட முதல் திருமண வாழ்வு? முதல் திருமண வாழ்வு அவர் வந்து மட்டக்களப்பு மண்டூரில் இருக்கிறார். அவர் பிரிஞ்சு இப்போ 9 வருஷம் என்ற மூத்த மகன் ஒரு ஆள் இருக்கிறார். 9 வருஷம் ஆயிட்டு. அவருக்கும் உங்களுக்கும் ஒரு பிள்ளை இருக்கின்றது. அவருக்கும் எனக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது. எத்தனை வயதில் திருமணம் செய்தீர்கள்? 19 வயசுல நான் செய்தேன். நான் 21 வயசுல எனக்கு மகன் பிறந்தார். அதோட 22 வயசுலேயே எங்களோட அவரோட குடும்ப வாழ்க்கை விட்டுட்டு போயிட்டார். அவர் பதிவு திருமணமா? இல்லை, பதிவு திருமணம் இல்லை, விட்டுட்டு போயிட்டார். அவர் கொஞ்சம் பிரச்சனை குடி அப்படி இப்படி, அதனால நானே வேணாம்னு சொல்லி விட்டுட்டு அதோட பிரிஞ்ச நாங்கள் தான். அதுக்கு பிறகு ஆழ்ந்த தொடர்பும் இல்லை, வந்து போகிறது அப்படி எதுவும் இல்லை. அதுக்கு பிறகுதான் இவரை வந்து நான் எங்களோட ஃபோனில் வந்து திருமண சேவை இருக்குது தானே, அதில் தான் அது மூலியமாக அதில் டீட்டெயில் கொடுத்து அது மூலியமாக தான் இவரை தொடர்பு கொண்டது. தான் வந்து திருமணம் வெட்டிங் பண்ணதுன்னு சொல்லியும் முதல் மனைவி விட்டுட்டு வேறு தொடர்பு இருந்து அவரை கல்யாணம் பண்ணிட்டா பிள்ளையிலும் தனக்கு இல்லைன்னு சொல்லி அப்போ எங்களை என்ற பிரச்சனையும் ஃபுல்லாக சொன்னாங்க. எனக்கு இப்படி மகன் இருக்குது, மகனோட ஏற்பிங்களாண்டு குடும்பம் கதைச்சி அவையிலும் அவரும் அவருடைய தாயா கூட எல்லாம் கதைச்சி ஓமண்டா பிறகு தான் அவையின் தாய் தவப்பண்ட ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி எங்களுக்கும் தந்து எங்களோட ஃபோட்டோஸ் என்ற ஃபோட்டோஸ் எல்லாம் அவைகளுக்கும் அனுப்பி அவையிலோடையும் நாங்கள் நேரடியாக எடுத்து கதைச்சு நாங்கள் இப்படி அவையிலும் இதுதான் பிரச்சனை, மகன்ட மெனசி இப்படி போயிட்டா பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு தங்களுக்கும் சம்பந்தம் இதில்லையண்டு அப்புறம் மகன் வந்தா பிறகு அப்போ இவர் நாங்களும் இவர் வந்தா பிறகு மிச்சத்தை கதைச்சு கொள்வோம்னு சொல்லி விட்டுட்டோம். பிறகு 2022 வந்தவர் 22 வந்து அதுக்கு பிறகு ரெண்டு குடும்பமும் கதைச்சி சம்மந்த கலப்பு பண்ணி கதைச்சி பிரச்சனையில் கதைச்சி எனக்கும் என்ற மகன் இருக்கிறார் இப்படி மெனசனி இல்லைன்னு சொல்லி இப்போ அவரும் தண்டை மெனசி வேற வெட்டிங் பண்ணிட்டா பிள்ளைகளும் இருக்குது, டிவோர்ஸ் எல்லாம் சாவகச்சேரி கோர்ட்ஸ்லாம் போட்டிருக்கு, டிவோர்ஸ் ஓகே எல்லாம் ஓகே, ஒரு டிவோர்ஸ் கொப்பி வந்தா சரி முதல்ல வெட்டிங் பண்ணுவோம்னு சொல்லி நாங்கள் கலாச்சார ரீதியாக செய்த நாங்கள் முறப்படி கலாச்சார ரீதியாக தாலி கட்டி செய்த நாங்கள் செய்து பிறகு 1 வருஷம் போனவர் வரே இல்லை. இந்த திருமணமும் பதிவு திருமணம் இல்லை? இல்லை. முதல் நீங்கள் திருமணம் செய்து பதிவு திருமணம் செய்யவில்லை, அதில் நீங்கள் பாதிக்கப்பட்டீர்கள். இல்ல, அது மறுபடி நீங்கள் திருமணம் செய்யும் பொழுதாவது பதிவு திருமணத்தை நீங்கள் உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கலாம் இல்லவா? அவர் என்னண்டா எல்லாம் ஓகேன்றனால இப்போ அவாவும் வேற வெட்டிங் பண்ணி அவைகளுக்கு விவாகரத்து நடக்காமல் இருந்தா அப்படியா? அருகு
கணவர் விவாகரத்து எடுக்காமல் இருந்தார் அந்த காலத்துல? ஓ இருந்தார், கோட்ஸால சாவகச்சேரி கோட்ஸால எல்லாம் ஓகே என்று சொல்லி டிவோர்ஸ் கோப்பி மட்டும் வந்தா சரி என்று சொல்லி தான் குடும்பம் சேர்ந்து சொன்னது. ஒரு குடும்பமா சேர்ந்து சொல்லிக்கல வந்து நாங்க இதை வந்து பாதிக்க மட்டும் நினைக்கல, அந்த இடத்துக்கு நினைக்கல. அப்ப நாங்க அதனால சரி என்று சொல்லி அவையிலும் கல்யாணத்துக்கு அவசரப்பட்ட. அப்பா அம்மா? எனக்கு அப்பா அம்மா சகோதரங்கள் எல்லாரும் இருக்குது. என்னோட பிறந்ததுகள் 4 ஆண் சகோதரம், 2 பெண் சகோதரம் இருக்கணும். எல்லாரும் அம்மா அப்பான்னு எல்லாரும் இருக்கணும். எல்லா உறவுகள் எல்லாம் நிறைந்த ஊர் சனங்கள் எல்லாம் எல்லாம் சொல்லிதான் இந்த கல்யாணத்தை பெருசா செய்த நாங்கள். கல்யாணமும் பெருசா தான் செய்தது. இது இவர்களுடைய திருமண ஆல்பம், புகைப்படங்கள் இருக்கின்றது ஆதாரமாக. ஆனால் நாங்கள் அதை எங்களுடைய உறவுகளுக்கு வெளிப்படுத்தவில்லை. இவர்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி நான் ஏற்கனவே சொன்னது போல குறிப்பிட்டு பெயரையோ அவர்களுடைய புகைப்படங்களையோ அவருடைய முகத்தையோ நாங்கள் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் புகைப்படங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை நாங்கள் எங்களுடைய தேவைக்காக தகவலுக்காக நாங்கள் எடுத்து வைக்கிறோம். ஆதாரமாக ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு திருமணம் சைவ முறப்படி எவ்வாறு நடக்குமோ அவ்வாறு நடந்திருக்கிறது என்று இந்த ஆதாரம் இருக்கின்றது. அது போலவே இவருடைய திருமணத்திற்காக ஆலயத்தில் இவர்கள் அனுமதி எடுத்திருக்கின்றார்கள். அதற்கான சான்று பத்திரமும் இருக்கிறது. அதையும் நாங்கள் எங்களுடைய ஆவணத்திற்காக நாங்கள் எடுத்து வைக்கின்றோம். எங்களுடைய உறவுகள், எங்களுடைய தகவலில் நீங்கள் உண்மைத்தன்மை இருக்கும் என்று நம்ப வேண்டும் என்று இந்த ஆதாரங்கள் எல்லாம் எங்களுடைய கைகளில் இருக்கிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு இந்த இடத்தில் வெளிப்படுத்துகின்றோம். இவ்வாறான பிரச்சனைகளை பல பெண்கள் முன்வந்து சொல்வதில்லை. ஆண்களை பெண்கள் நம்பலாமா வேண்டாமா என்பதற்கு அப்பால் ஒவ்வொருவருக்கு கிடைக்கும் துணையை பொறுத்து தான் இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையின் நிம்மதி. ஒரு பெண் திருமணமான ஒரு ஆணிடமே இணைந்து வாழ்வதற்கு பயப்படும் அளவிற்கு ஒரு பெண்ணிற்கு துன்பம் நடந்திருக்கின்றது. அதுவும் கிளிநொச்சி மண்ணில் இருக்கும் ஒரு பெண்ணிற்கு என்றால் அது இன்னும் வேதனையான ஒரு பதிவாக இருக்குது. என்று சொன்னால் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கும் வேளை இவ்வாறு வாழ்க்கையிலும் ஒரு அடி விழும் பொழுது அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு குடும்பம்தான் பின்னர் சமூகமாகும். இவ்வாறான குடும்பங்களோடு இவ்வாறான பிள்ளைகளோடு தான் எதிர்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளும் இணைந்து வாழப்போகின்றார்கள். அதனால் இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தகவலாக நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். பின்னர் என்ன நடந்தது என்று கூறுங்கள். பிறகு அவர் போயிட்டார், வெட்டிங் பண்ணிட்டு போயிட்டார். ஒரு 1.5 மாசம் 2 மாசம் இருந்துட்டு போயிட்டார். 3 மாசத்துல வாரன் சொன்னவர், 3 மாசத்துல அவருக்கு டிவோர்ஸ் கோப்பி கிடைச்சிடும். அதுக்கு பிறகு வந்து டிவோர்ஸ் எனக்கு சட்ட ரீதியா ரெஜிஸ்டர் எழுதி போட்டு அதுக்கு பிறகு தான் வெளியில எடுத்துருவேன், பிரச்சனையில் 1 வருஷத்தில் வெளியில் எடுத்துருவேன் என்று சொல்லிட்டு போனவர் போயிட்டு எனக்கு மகள் கிடைக்க இருந்துட்டா இருந்தாலும் ஒன்றும் செய்ய இல்லாமல் போயிட்டு அப்போ அதுக்கு பிறகு 3-4 மாசம் கழிச்சு நாங்கள் வர சொன்னாங்க. வர வாரம் தானே சொன்னவர் தொலைபேசி எடுத்துக்கொள்வாரா உங்களோட? ஓ அழைப்பில் இணைந்து பேசிக்கொள்வாரா? ஓ அப்போ வாரன்ட்டு சொன்னவர் அதுக்கு பிறகு வர இல்லை. நாங்கள் பிறகு ஒவ்வொரு விதத்துலேயே அவையில குடும்பத்துக்கிட்ட பேண்டா இது பேசி செய்தனால குடும்பமாக சேர்ந்து செய்தனால நாங்கள் அவங்கள்ட்ட தானே போய் கேட்கலாம் இதை அவங்கள்ட்டே போய் கேட்டுனாங்க. மகன் வாரன்ட்டு சொன்னார் இன்னும் வர இல்லை, இப்போ ரெஜிஸ்டர் குழந்தையும் கிடைக்க இருக்கிறாய்வா, ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணுமெண்டா. அப்போ அவையில் ஒவ்வொரு சாட்டு சொல்ல வலிக்கிறீ நம்ம அவன் இப்போ வருவான் அப்போ வருவானடா. அப்போ கடைசியாக என்ன செய்யிட்டாங்க எங்களோட பிள்ளைண்ட பேர்த் சர்டிஃபிகேட் பிரச்சனை வேணும், பிள்ளைக்கு தகப்பன் இருந்தால் தான் உண்டு ரெஜிஸ்டர் இருக்கணும், இல்லாடி எதிர்காலத்துக்கு அவர் கூடாச்சு. பிறகு நாங்கள் அவர் ரெஜிஸ்டர் இல்லாதனால சத்தியகிரகத்தை எல்லாம் முடிச்சு இந்த மகளுக்கு பேர்த் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துட்டே. இந்த பிள்ளையின் பிறப்பு சான்றிதழ் பத்திரத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆதாரமாக இருக்கின்றது பிறப்பு சான்றிதழ். ஏன்னு சொன்னால் ஒரு ஆணை பெற்றி ஒரு பெண் திடீரென்று வந்து என்னை திருமணம் செய்து விட்டார், என்னுடைய குழந்தைக்கு இவர் தான் அப்பா என்று சொல்லி சொன்னால் அதை நாங்கள் உடனடியாக எடுத்து மக்களுக்கு சொல்லிவிட முடியாது. அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறதா என்று நாங்கள் தேடினோம். ஆதாரம் இருக்கிறது. பிள்ளைக்கு பிறப்பு சான்றிதழை எடுத்து கொடுத்துருக்கின்றார். எடுத்து கொடுத்துட்டு இப்போ நாங்கள் அதுக்கு பிறகு கேட்டு நாங்கள் ரெஜிஸ்டர் என்ன மாதிரி உங்களோட முதல் வைஃபை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள், எங்கே இருக்கிறான்னு சொல்லுங்கள், நாங்களே நேரடியாக போயிட்டு நாங்கள் கதைக்கிறோம். கதைச்சி
வேற வெட்டிங் பண்ணிட்டா ரெண்டு மூணு பிள்ளைகளும் இருக்குன்னு தானே சொல்றீங்க. அப்ப எந்த பிரச்சனையும் வராண்டனால தானே நாங்களும் மோமெண்ட்டும் உங்களோட கதையில நம்பி கட்டி கொடுத்தனாங்க. அப்ப நீங்க சொல்லுங்கன்னு சொல்லவும் அவர் அதை பற்றி சொல்லல. அவர் என்னங்கண்டா அவ இப்ப தரமாட்டேன்னு சொல்லி நிக்கிறா. அப்படி இப்படி சில சாட்டுகள் குடும்பமா சேர்ந்து நாங்கள் இருக்கிறோம் தானே என் பயப்படுறீங்க, நாங்கள் தானே வச்சிருக்கிறோம் அம்மாவை, நாங்கள் தானே பாக்குறோம் அம்மா அப்பா இங்க நாங்கள் இருக்கிறோம் தானே சகோதரம் இருக்கிறோம் தானே, நீங்க பயப்படாதீங்க தாங்கள் எல்லாத்துக்கும் பொறுப்பு சொன்னனால சரி அவர் சொல்லிட்டார் நான் எப்படியும் அடுத்த வருஷம் எடுத்துருவேன் சொல்லி அவ எப்படியும் தாரா இல்லை அடுத்த வருஷம் எடுத்துருவேன் சொல்லி போயிட்டார். அப்படி எப்படி போய் சொன்னனால நாங்களும் சரி என்று நம்பிட்டோம். எப்படியும் குழந்தையும் கழிச்சிட்டு இனி பிரச்சனை படுறல வேலை போனா பிறகு தான் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு தான் உங்களோட இருந்த காலத்தில் உங்களோட அன்பாக இருந்தார். ஓ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வறண்ட முழு பிரச்சனையும் தெரியாம இருக்கு மட்டும் நல்லா தான் இருந்தவர். தெரிய வந்தா பிறகுதான் பிரச்சனையே வந்தது. அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் முதல் மனுஷி வெட்டிங் பண்ண இல்லை முல்லைத்தீவில் முள்ளிய வலையில் அவள் இருக்கிறான்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. அதுவும் நான் அவன் ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் போட்டது உண்மைதான் என்ற அதுக்கு பிறகுதான் அவள் என்னுடைய தொடர்பு கொண்டவள் தொடர்பு கொண்டு அதுக்கு மட்டும் என்னால் அவள் தொடர்பு கொள்ள இயலாமல் போயிட்டுது. நானும் எந்த விஷயம் எப்படியோலாம் பார்த்து நான் இயலாமல் போயிட்டு பிறகு இவர்கிட்டையும் கேட்டு பார்த்து நாங்கள் இவங்களை எல்லாம் ஏதோ பொய் சொல்கிறாங்கன்றது வடிவாக எனக்கு தெரிஞ்சிட்டு தெரிஞ்சோன்னே தான் நாங்கள் எல்லோரும் பிரச்சனையை போட்டு கேட்டு பிறகு அவன் ஃபோட்டோஸை வெளியில் விட்டோன்னே தான் அவள் என்னோட தொடர்பு கொள்ள வழிக்கிட்டா. அதுக்கும் எப்படி என்ன முல்லைத்தீவு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் மூலியமாக என்ற நம்பர்களை இவர் கொடுத்து தொடர்பு கொண்டது. அப்புறம் நான் அங்கே போனேன். நான் நேராக போனால் பிறகு தான் நிறைய உண்மைகள் எனக்கு தெரிய வந்தது. அவாட்ட கேட்ட நான் போலீஸில் சொன்னேன் இவங்க இப்படி சொல்லி தான் கல்யாணம் கட்டினது என்னைய அண்ட் எல்லா ஆதாரங்களும் காட்டினேன். நான் காட்டி கல்யாணம் கட்டினது இவா இப்படி ஓடி போயிட்டான்னு சொன்னது பிரிஞ்சு 9-10 வருஷம் ஆகிட்டா மட்டும் எங்களுக்கு சொன்னதுன்னு சொல்லி. அப்போ அதுக்கு பிறகு அவாட்ட கேட்டதில் அவா என்ன சொல்கிறான்டா தாங்கள் பிரியவே இல்லைன்னு சொல்கிறான். அப்படி தாங்கள் இதுவரும் சேர்ந்து தான் வாழ்ந்தது இவ்வளோ காலமும் தாங்கள் மாமியாக்களோட சண்டைனால அங்கே 9-10 வருஷமாக தான் போகாமலே விட்டுட்டேன் அங்களை பக்கம். ஆனால் இவை தனக்கு மாமியாக்கள் தேவையில்லை தண்டை மனுஷன் தானே தேவை அவர் அங்களை பக்கம் போக வேண்டானால நான் போகையில்லை. ஆனால் தாங்கள் சேர்ந்து தான் வாழ்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் அவர் வந்து தான் போகிறவரண்டு. அப்போ சரி நான் கேட்டேன் சரி உங்களுக்கு வந்து அவர் சேர்ந்து தான் வாழ்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன வெட்டிங் பண்ணது உங்களுக்கு தெரியுமில்ல ஏனண்டா நான் வந்து பப்ளிக்காக ஃபேஸ்புக்கில் வந்து எங்களோட கல்யாண ஃபோட்டோஸுகள் மற்றது எனக்கு குழந்தை கடைகள் அவர் வந்து 31 செஞ்ச ஃபோட்டோஸ்கள் எல்லாம் பப்ளிக்காக போட்டிருக்கிறேன் நான். அப்போ இது தெரியாமல் ஒளிச்சு மறைச்சி என்று நடந்ததும் இல்லை. அவன் நான் கேட்டேன் நான் இப்படி நீங்கள் வந்து சொன்ன நீங்களே இப்படி சொல்லுறீங்க சேர்ந்து தான் வாழ்கிறோம்னு. அப்போ நாங்கள் கல்யாணம் கண்ணது உங்களுக்கு இப்போ தெரியுமென்று கேட்டேன். அவள் சகஜமாகவே சொல்கிறா தான் கல்யாணம் கட்டி 3 மாதத்துலேயே தெரியுமா தான் ஃபோட்டோஸை ஃபேஸ்புக்கில் பார்த்து தெரிஞ்சிட்டாமண்டு. அப்போ நாங்கள் இந்த தெரிஞ்சா பிறகு நீங்கள் வந்து சட்ட ரீதியாக அவங்களுக்கு ரெஜிஸ்டர் இருக்குன்னு சொல்கிறீங்க சேர்ந்து வாழ்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. தெரிஞ்சா பிறகு நீங்கள் வந்து கொண்டு யாருக்கு என்னெல்லாம் கேஸ் கொடுக்கல அது என்னடா நான் தப்பு செய்யலை அவள் வந்து கொடுத்துருக்கணுமா இருக்கு அவருக்கு கொடுத்துருக்கணும் என்ற கணவர் வந்து என்னான்னு கேட்கல ரெண்டாவது வெட்டிங் செய்துட்டாண்டு இல்லை அவருடைய தாய் தகப்பனுக்கு கொடுத்துருக்கணும் என்னென்னு சொன்னால் நான் இருக்க தகண்டு இவங்க வந்து கல்யாணம் கட்டி வச்சுட்டாங்கல்லன்னு சொல்லி கொடுத்துருக்கணும் அது ரெண்டும் நீங்கள் ஏன் செய்ய இல்லைன்னு கேட்டேன். அவள் எனக்கு என்ன அதுக்கு சொன்ன பதிலாவா நான் என்ன செய்கிறது நான் அவரோட கேட்டு சண்டை பிடிச்சிட்டு விட்டுட்டேன். இனி உங்களுக்கும் ஒரு பிள்ளையாயிட்டுது பொம்பளை பிள்ளையாயிட்டு அதனால தான் சண்டை பிடிச்சி விட்டுட்டேன். இனி நீங்கள் என்ற ஃபோட்டோவை வந்து போடாதீங்க ஃபேஸ்புக்லேயெல்லாம் நீங்கள் அவருடைய கேட்டு அவையின்ற ஆக்களுக்கும் நீங்கள் அவருக்கும் அவருடைய ஆக்களுக்குமே நீங்கள் வந்து கேஸை கொடுத்தாலும் சரி என்ன செய்தாலும் சரி நீங்கள் வந்து அவ அப்படி பார்த்துக்கொள்ளுங்க இனி என்ன போடாதீங்கன்னு சொல்லி அவள் அப்படி சொல்லிட்டா. அப்போ அதுக்கு பிறகும் அவள் நான் வற்புறுத்தலாதானே அதுக்கு பிறகு உண்மை போய் எனக்கு தெரியாது ஏனுவா கேஸ் கொடுக்குறா இல்லைன்றும் தெரியாது ஆனால் இப்படி சொல்லுறா. அப்போ நான் அதுக்கு பிறகும் வற்புறுத்தலாது. அப்போ நான் இவரோட தானே இனி கதைக்கு இவரோடையும் எங்களோட குடும்பத்தோடையும் தான் நாங்கள் இனி எங்களோட இதுகளை நாங்கள் கதைக்கணும். அப்போ அங்கத்தே போலீஸ்னு சொல்லிட்டு நீங்கள் இனிமே வாண்ட போட்டோவை சட்ட ரீதியாக போடக்கூடாது நீங்கள் நீங்கள் வேணுமென்று சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் தப்பு செஞ்சது அவையில்லான் அந்த குடும்பம் தானே ஏமாற்றி உங்களை கட்டி வச்சிட்டீங்க. அப்போ நீங்கள் அவையிலோட இதண்டி கொள்ளுங்க அப்படி ஒருவேளை அவர் இந்த பாரதம் தெரிஞ்சால் நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் தாங்கள் உடனே அங்கேருந்து பிடிச்சி கிளீன் வச்சுக்கு அனுப்புகிறோமா இல்லை சாவகச்சிட்டிக்கு அனுப்புகிறோமா அனுப்புகிறோமண்டு. அப்போ உண்மை சொல்லப்போனால் அவருடைய டீட்டெயில் எனக்கு எதுவும் இல்லை அவர் பாஸ்போர்ட்டோ ஐசியோ எனக்கு தரையில்லை எங்களுக்கு தரையில்லை அவர். அப்போ அதனால அவருடைய டீட்டெயில் ஒன்றும் இல்லாத காரணத்தால் சரி அதுக்கு பிறகும் அப்படியே சண்டை வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் இதுகளை கேட்டு போய் தெரிஞ்சால் பிறகு அப்படியும் குடும்பத்துக்குள்ளே போய் சொல்லி கல்யாணம் கட்டிட்டு ஒரு தாக்கம் இருக்கும். அது சண்டை வாடுறது வளமை தானே
சண்டை வந்து இப்படியே சண்டை வந்து பெருசாக அப்படியே சின்ன பெருசாக வந்துட்டுது. அதுக்கு பிறகு இவர் இன்னொரு பிள்ளையையும் கொண்டு போயிட்டு கிளிநொச்சி பிள்ளை தான், அந்த பிள்ளையோட 2017 இருந்து அந்த பிள்ளையோட தொடர்வாகி ஒவ்வொரு வருஷமும் அந்த பிள்ளையை கூட்டி கொண்டு போய் அதுக்கான ரெக்கார்டு ஆதாரங்களும் என்னோட அப்படியே இருக்குது. இவர் எதிர்பார்க்காம எனக்கு அனுப்பிட்டார் அந்த ரெக்கார்டு ஆதாரங்களை. இதை வச்சு நான் பிரிஞ்சிருவேன் நினச்சி அனுப்பிட்டார். அவள் ஆதாரங்களும் அந்த பிள்ளையை கொண்டு போய் யாழ்ப்பாணம் கிரீன் கிரேஸ் ஹோட்டலில் வச்சுருந்ததில் இருந்து சகல ஆதாரங்களுமே என்னோட இருக்கு. இது அது மட்டுமில்லை, என்ன கல்யாணம் கட்டுனா பிறகும் இதே வருஷம் 2023 குழந்தை கடைக்கு வந்து இருந்து அந்த பிள்ளையை கொண்டு போய் தாய் வீட்டை கொண்டு போய் தாயாகள் எல்லாம் சப்போர்ட், அப்போ அவர் செய்கிற வேலைக்கு தாயாக சப்போர்ட் தோணி அங்கே கொண்டு போய் காட்டி பிறகு தம்பியார்ன்ற வீட்டை கடையில் கொண்டு போய் எல்லாம் வச்சிருந்து அனுப்புனது அவ்வளோ சகல ஆதாரம் எனக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் பெருசாக பிரச்சனையை போட வலிக்கிட்டேன். உங்களோட கணவரோட தொலைபேசி அழைப்பு கெடுத்து நாங்கள் கேட்டு பார்ப்போம், நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாம் உண்மையாண்ட. இந்த பெண்ணின் வாக்குமூலத்தை எடுத்து நாங்கள் அவருடைய கணவருடனே நாங்கள் பேசி பார்க்க போகிறோம். ஏன்னென்று சொன்னால் என்னதான் ஆதாரங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் தயாரிக்கக்கூடிய மாதிரியான AI தொழில்நுட்ப வசதிகள் வந்துவிட்டது. அதனால் சம்பந்தப்பட்டவரிடமே நாங்கள் கேட்கலாம். ஹலோ, வணக்கம். நாங்கள் என்ன ஒரு ஊடகத்திலேருந்து பேசுகிறோம், டியூப் தமிழ், தமிழ் கொடி ஊடகத்திலேருந்து. உங்களுடைய மனைவி இங்கே வந்திருக்கிறா, அவருடைய புகைப்படங்களை நீங்கள் முகநூலில் பதிவு செய்து அவதூறு பெறப்புறதா இங்கே வந்து எங்களுக்கு செய்தி தாரா, அப்போ அது உண்மையா என்று உங்கள்ட்ட நாங்கள் கேட்கணும். அதுக்கு பிறகு அவ அப்படி சொல்லிட்டு விட்டுட்டா. நாங்கள் வந்து அவங்களோட தாய் தகப்பனோட சண்டை பிடிச்சி அவையில் அங்கே போனால் அவையில் வந்து இப்போ இப்படி மகன் செய்துட்டார், இப்படி காசு கடும் அனுப்பாமல் 2 மாதம் அனுப்பாமட்டு இப்படி அதோட இப்படியே மாற்றி நீங்கள் கட்டிட்டீங்க வந்து அவர்கிட்ட கேக்க அவையில் தாய் தகப்பன்ட கைகளை அவையில் அடிச்சிட்டினா. நாங்கள் ஒரு எங்களோட சகோதரங்கள் போனோம், நாங்கள் ஒரு தம்பி அக்கா அம்மா அண்ட போக என்னைய செருப்பால் அடிச்சிட்டா, தாய் அடித்து பெருசு பெரிய பிரச்சனையாக ஆகிட்டா. பிரச்சனையை பெருசாகணுன்னா போலீஸுக்கு போயிட்டு போலீஸில் நாங்கள் எல்லா பிரச்சனையும் சொல்லி இப்படி நடந்தது முதல் ஒருக்கா இப்படி அடித்து இப்படி நடந்து போலீஸால் கொண்டு போயிட்டு அவையல்கிட்ட விட்டு என்னை விட்டுட்டேன், நீங்கள் இஞ்சியே இருங்க அவர் வர மட்டும் இங்கே இருங்கண்டு. பிறகு வயலில் தாயாக்கள் இஞ்சியாக இருக்க வேண்டாம் அப்படி இவரும் கால் பண்ணி நீ அங்கே வீட்டை போ பிரச்சனை இல்லை நானே நீ எந்த பிரச்சனையும் போட மாட்டேன்னு சொல்லி வீட்டை போயிட்டேன். அதுக்கு பிறகு 2வது பிரச்சனை போட்டு அவையல் கடைசியாக போலீஸாலேயே இல்லாத கட்டத்தில் நீ எங்கள் இணக்க சபைக்கு கேச போடுங்கன்னு சொல்லி இணக்க சபைக்கு கேச போட்டிட்டேன். அப்போ 6 மாதமாக இணக்க சபையில் வந்து கேஸ் நடக்குது. இவர் வந்து வர இணக்க சபையால் வர சொல்லியும் வர இல்லை. கேஸை இப்போ கேஸை வெட்டட்டுமாம் வெட்டட்டுமாம் இல்லை அடிவில் ஃபோட்டோவும் போடுவான்ட்டு இப்போ கைடியை துறந்து அவர் அங்கே இருந்து துறந்து எல்லாத்துக்குமே இந்த நம்பர் எல்லாம் கொடுத்து போட்டுட்டேன். இப்போ இவர்கிட்ட இருக்கிற புகைப்படங்கள் ஒன்றும் வேறு யார்கிட்டம் நீங்கள் கொடுக்கல? வேறு யாரும் இவர் எல்லாத்துக்கும் ஃபோட்டோஸ் போட்டு எல்லா நிறைய FB-ல இப்போ எல்லாத்துக்கும் நிறைய எல்லாத்துக்கும் ஃபோட்டோஸை போட்டு போட்டு பதிவு 2 நிறைய ஃபோட்டோஸ் அவரோட இருந்து கதை எல்லா ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் எடுத்து வச்சு ஃபோட்டோஸை போட்டு நிறைய பேர்த்துக்கு ஃபோட்டோஸ் அனுப்பி 2 ஃபோன் நம்பர் கொடுத்து 2 ஃபோன் நம்பர்லேயும் நீங்கள் கதைங்க விபச்சாரம் செய்கிறா கிளிநொச்சி விபச்சாரி என்றெல்லாம் போட்டு போட்டு இப்படி எல்லாத்துக்கும் கொடுத்து எனக்கு இப்போ ஒரு 5-6 முதலாம் தேதியிலேருந்து எனக்கு ஒற்றையே கோல் வருது, நீங்கள் இப்படி போட்டிருக்கீங்க தானே உங்களோட ஃபோட்டோஸ் தானே இப்படி. இப்போ நான் சொன்னேன் நான் போட இல்லை என்ற மனுஷன் தான் இப்படி பிரச்சனை இல்லை போட்டவர் இப்படி போட்டு இன்னும் கேஸுகளை வட்டாட்டி இன்னும் என்னைய பரிசுல கேவலப்படுத்துவேறாம் இன்னும் தூக்கு போட்டு சாகுற மாதிரி செய்வேறாம் என்று சொல்லி சொல்லுறார் சொல்லி எல்லாத்துக்கும் நான் சொன்னா எல்லாத்துக்கும் சொல்லி இவருடைய அம்மா அப்பா நம்பரையே கொடுத்தனா தங்கச்சி நம்ப அவையிட்டே கேளுங்க ஏன் இப்படி இவர் செய்கிறாருன்ட்டு அவையிட்டே கேளுங்க இவருட நம்பர் எல்லாம் கொடுத்தனா இவருட நம்பர் எல்லாம் கொடுத்துதான் விட்டுனான். இப்போ கடைசியாக 7வது இனியும் 11வது எங்களுக்கு அடுத்த எனக்கு சவ வருது அதுக்கு போயிட்டு தான் நானே விட்டுற மாதிரி கேஸை விட்டுட்டுமா நான் இனி இந்த கேஸை வந்து எடுக்க இல்லைன்னு விட்டுட்டுமா. மற்ற 2வது கல்யாண ஃபோட்டோஸ் ஃபேஸ்புக்கில் இருக்குது ஐடி அதில் இருக்குங்கடா கல்யாண ஃபோட்டோஸ்ல அவளத்தையும் டிலீட் பண்ணிட்டுமா கல்யாண ஃபோட்டோஸ்குள்ளே டிலீட் பண்ணி
பண்ணட்டுமாம். மூன்றாவது நானே வேணாமண்டு அவரை கொடுக்குற மாதிரி கொடுக்கட்டுமாம். இல்லைன்னு சொன்னால் என்னைய திருப்பி திருப்பி ஃபேஸ்புக்கில் போட்டு கேவலப்பட. இப்போ எடுத்து விட்டுருக்காரு, நாங்கள் பேசி எடுத்து விட்டுருக்கிறேன், ஆனால் இனி எடுத்தும் வேலையில் எல்லாத்தையும் போட்டுட்டேறானே, எடுத்தும் வேலையில் ஆனால் திருப்பியும் போடுவேறாம், திருப்பியும் போடுவேறாமன்றிருக்கு. இப்போ இது இதை வந்து இப்போ இவர் தான் போட இல்லைண்டா, இப்போ போலீஸால் கொழும்பில் கொண்டு போயிட்டு கொடுத்தா அவையிலே பார்த்து அங்கேருந்து பார்த்துட்டு அவையிலே சொல்லிவினேன் தானே. இவர் போட இல்லைன்னு சொல்கிறது போட ரெக்கார்டுகளும் இருக்குது, அவர் போட்டதுக்கான ஆதாரங்களும் இருக்குது என்னட்ட. அப்போ இவர் போட இல்லைன்னு சொல்லல தானே, இவர் போட்டு இவர் தான் போட்டேன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இவர் என்னட்டு போட இல்லைன்னு சொல்லி போட்டே சொல்லியிருக்கிறீரா? என்னட்டே சொல்லியிருக்கிறேன், என்னட்டே சொல்ல, நான் இன்னும் போடுவேன் என்று சொல்லி நான் சண்டை பிடிச்சி அழுது குளறி தான் எடுத்தவர். எடுத்துட்டு ஒவ்வொரு முறை சண்டை பிடிக்கலையும் போட்டுக்கொண்டு இருப்பார். இப்பெல்லாம் சண்டை வருதோ அப்போ எல்லாம் தான் உனக்கு செய்கிறன் பார்ப்பவையில், நீ தூக்கு போட்டு சாகிற அளவுக்கு செய்யணும்னு சொல்லி போடுவார். அண்டு கூடுதலாக வாய்ஸ் மெசேஜ் எனக்கு போட மாட்டேன், ஏன்னா முந்தி வாய்ஸ் மெசேஜ் இப்படியெல்லாம் போட்டு போட்டு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். அவளத்தையும் ஃபோவேட் பண்ணி இன்னொரு ஃபோனுக்கு பண்ணி வச்சிருக்கிறேன் நான், பண்ணி வச்சு அதுகளை கொண்டு போயிட்டு அவள ரெக்கார்டையும் அவள ஆதாரங்களையும் கொண்டு போயிட்டு நான் போலீஸ்லையெல்லாம் கொடுத்தேன் நான் கொடுக்க. அப்போ இப்போ அதனால் இப்போ என்ன செய்வார், கோல் எடுத்து அப்படின்னு கோல் எடுத்து பேசி போட்டு வைப்பார், உடனே கட் பண்ணுவார், அடுத்த கதையில கட் பண்ணி போட்டு போடுவார். நீங்கள் அந்த அந்தரங்க ஒரு புகைப்படம், அவரோட நீங்கள் வீடியோ அவரோட கதை கேட்கல, அவரோட கதை கேட்கல, அவர் எடுத்த ஸ்கிரீன் ஷாட்டுகள் எடுத்து வச்சு எல்லாத்துக்கும் போட்டிருக்காரு. அவர் அந்த புகைப்படத்தை பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் அவரோடு பேசிய அந்த புகைப்படம் வேறு யாரிடம் இருக்க வாய்ப்பில்லை என்று இது ஒரு ஆதாரமாக பதிவாகிறது என்று நான். இப்போ எல்லாத்தோட எல்லாத்தையும் இருக்கு முன்னே எல்லாத்துக்குமே அவர் அனுப்பிட்டார், எல்லாத்துக்கும் மெசேஞ்சர் ஊடாக எல்லாத்துக்கும் அனுப்பி 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 எல்லா சகல ஃபேஸ்புக்கில் எல்லாம் எல்லாரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுற அளவு, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிற அளவுக்கு போட்டுட்டு இப்போ எல்லாம் எடுத்துட்டார். எடுத்தும் வேலையே இல்லை தானே போட்டுட்டார். எத்தனை பேர்த்திட்டே இருக்கும்போ அந்த ஃபோட்டோஸை எனக்கு அனுப்புகிறாங்க, எனக்கு மெசேஞ்சரில் அனுப்பி அனுப்பி வாட்ஸ்அப் நம்பரெல்லாம் கொடுத்துருக்குறேன். இல்லை நிறைய ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஃபோட்டோ ஃபோனில் ஒருத்தக பேர் வந்துக்கொண்டே இருக்கும் கோல், எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்தனால அவங்க வாட்ஸ்அப்புக்கு எனக்கு அனுப்புகிறாங்க, இது வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி இது நீங்கள் தானே நீங்கள் தானே அண்டு வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறேன். நான் போட இல்லை, இந்த மைனஸன் தான் இப்படி சண்டேயில் போட்டிருக்கார், போட்டு இப்படி இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாரு, நீங்கள் அவர்கிட்டயே கேட்டுக்கொள்ளுங்க, ஏன் போடுறீங்க அவர்கிட்டயே கேட்டுக்கணும், எனக்கு எடுக்க வேண்டாம் அண்டு நான் பிளாக் பண்ணுறது எல்லாத்தையும் இப்படி தான் சொல்லி சொல்லி பிளாக் பண்ணுறேன். நீங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறது என்ன? இல்லை இவர் வந்து இப்படி போட்டுட்டே இருந்தேன், இப்போ நான் என்ன இவர் வந்து இவரை வந்து இவருண்ட எந்த இதுக்கும் என்கிட்ட இல்லை, இவருண்ட பாஸ்போர்ட் இதுகள் கொப்பிகள் ஒன்றும் இல்லை. அதை அப்போ நாங்கள் ஆதாரமாக சட்ட ரீதியாக போக மாட்டா, அப்போ போலீஸ் என்றாலும் சரி இப்போ யார்கிட்ட இதை பற்றிய விளக்கம் கேட்டாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவர் இந்த சட்ட ரீதியாக ஒன்றும் இல்லாதனால பிரச்சனையாக இருக்குது. இல்லைண்டா இப்போ இதாச்சும் இருந்தாலும் இப்போ அவரை நாங்கள் எடுப்போம்னு சொல்கிறாங்களா, நான் அவர் வெளிநாட்டில் சிட்டிசன்னால் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இவ்வளோ வேலை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இவரை வந்து இந்த எடுக்கலுமெண்டா எடுக்கணும், இல்லைன்னு சொன்னால் இதை வந்து எல்லாரும் இனி திருப்பி இப்படி இவர் செய்யக்கூடாதானே, திருப்பி திருப்பி என்ன வந்து நான் இப்போ கேஸை வெட்டினாலும் இவர் திருப்பி என்ன போட்டோ போட மாட்டார்கிற என்ன நிச்சயம் இருக்குது, போட்டோ போட மாட்டார்ன்றதுக்கான இது இல்லை. அவர் திருப்பி இவர் போடுறதுக்கு கூடும், ஆனால் திருப்பி இவர் இதை போடக்கூடாது, திருப்பி இது வந்து அவருக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் திருப்பி போட்டால். ஆனால் திருப்பி இவர் போட அவருக்கும் குடும்பங்கள் இருக்குது, தங்கச்சிமார் ரெண்டு பேர் இருக்குது. அப்போ அடுத்த தடவை நான் திருப்பி போட்டார்ண்டா திருப்பி பப்ளிக்காக வந்து அவருக்கு குடும்பத்தை எல்லாம் பொய் சொல்லி கல்யாணம் கண்டது முதல் பிள்ளை, முதலிவர் இவ்வளோ பொய் சொல்லி என்னை கல்யாண திருமணம் செஞ்சிருக்கிறார், செய்து எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, ரெண்டு பிள்ளைன்ற வாழ்க்கையும் யோசிக்காம என்ற வாழ்க்கையும் யோசிக்காம அவர் இப்படி செய்கிறார், செய்து திருப்பியும் ஃபோட்டோஸ் போட்டும் ஃபுல்லாக வந்து வாழ்க்கையை அநியாயமாக்கிட்டார், ஃபுல்லாக வாழ்க்கையை அநியாயமாக்கிட்டார். அப்போ ஜோசிக்கணும் இவர் போட முன்னுக்கு நான் கல்யாணம் கண்ட மனைவி இப்படி போடக்கூடாது, என்ன நம்பி தானே வகதைக்கிறார் இப்படி போடக்கூடாதுன்னு யோசிச்சிருக்கணும். அள்ளி வேணாட்டி இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கணும்ட்டா சட்ட ரீதியாக அவர் வேணாமட்டா அப்படின்னு சொல்லியாச்சு, சட்ட ரீதியாக நீ வந்து வேணாமன்னு சொன்னால் வேணாமன்னு சொல்லி மீனாக்க சபையில் அதுவும் மாட்டேறாம். அப்போ அவரில் முழு பிள்ளையை வச்சுக்கொண்டு என்னென்ன வேறு வேறு இலங்கைக்கு ஆனால் வேற வேணும் அவர், ஆனால் இனி திருப்பி இவர் இப்படி ஃபோட்டோஸ் போடக்கூடாது, என்னை பொறுத்தவரை அப்படி தான் திருப்பி போட்டு மானபங்க படுத்தினா இவரோட குடும்ப ஃபோட்டோஸுகள் எல்லாத்தையும் நாங்களும் போட நேரடியாக போட வேண்டி வரும், அதுதான் நடக்கும். எல்லா இடமும் போயிட்டு ஒரு எனக்கான பதில் கிடைக்க இல்லைன்னா நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன் சொல்லுங்க, அதுக்கு பிறகு நானும் அவங்களோட ஃபோட்டோஸுகளை போட வேண்டி வரும், அதுதான் நடக்கும். இப்பொழுது இந்த பெண்ணின் வாக்கு மூலத்தை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். இது எங்களுடைய சொந்த ஒரு கருத்தோ சொந்த விடயமோ இல்லை, ஆனால் சமூகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் ஒரு விடயம். இந்த ஒரு பெண்ணிற்குத்தான் இவ்வாறான ஒரு விடயம் நடக்குதா என்று கேட்டாலும் இல்லை. இப்படி ஏற்கனவே பல விடயங்கள் பல காணொளிகள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த யுத்தம் நடந்து
அந்த வழிகளுக்குள் இருந்து மீண்டு கொண்டிருக்கும் எங்களுடைய மக்களுக்குள் இருக்கும் பெண்களுக்கு இவ்வாறான ஒரு வழி நிறைந்த வாழ்க்கை அமைந்து கொண்டுதான் இருக்கின்றது. எவ்வளவு தூரம் நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருப்பவர்கள் எங்களுடைய மண்ணையும் மக்களையும் மீட்டெடுப்பதற்கு உதவி செய்கிறார்கள், இங்கே முதலீடு செய்கிறார்கள், கை கொடுக்கிறார்கள் என்று நாங்கள் புலம்பெயர்ந்த உறவுகளை கடவுளாக பார்க்கிறோமோ, அவ்வளவு தூரத்திற்கு புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து வரும் உறவுகள் அங்கே தாங்கள் திருமணம் செய்திருப்பதை மறைத்து அல்லது இங்கே தாயகத்திலோ திருமணம் செய்திருப்பதை மறைத்து இங்கே இருக்கும் பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விளையாடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். மறு திருமணம் செய்வதாக சொல்லி அவர்களை தங்களுடைய தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி விட்டு செல்கிறார்கள். இதை ஒரு அந்தப்புறம் போல பயன்படுத்தும் அளவிற்கு எங்களுடைய தாயகத்தில் இருக்கும் பெண்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பணம் இருக்கிறது என்பதனாலும், இங்கே ஏழைகளாக பெண்கள் இருக்கின்றார்கள் என்பதனாலும், பணத்தை காட்டி ஆசை காட்டி வெளிநாட்டு மோகத்தை வைத்து இங்கே இருக்கும் பெண்களின் வாழ்க்கையை சூறையாடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதற்கான ஒரு பதிவாகத்தான் இந்த பதிவு இருக்கிறது. இப்பொழுது அவரோடு நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அதை அவர் பதிவு செய்யவில்லை என்று சொன்னார். ஆனால் தன்னிடமே தான் தான் பதிவு செய்வேன் என்றும் சொல்லியிருக்கின்றார் என்று இவர் எங்கள் முன் சொல்லியிருக்கின்றார், மக்களுக்கு அதை சொல்லியிருக்கின்றார். ஆனால் இது எவ்வாறு இருப்பினும் அவரோடு இந்த பெண் காணொளியில் கதைத்த அந்த புகைப்படம் என்பது அவரை தவிர வேறு யாரிடம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த ஒரு விடயமே இவரிடமிருந்தால் இந்த புகைப்படம் வெளியே சென்றிருக்கிறது என்று நாங்கள் ஊகிக்கக்கூடிய வகையில் ஆதாரமாக அமைந்திருக்கின்றது. என சொன்னால் அது ஒரு அந்தரங்க புகைப்படமாக இருக்கின்றது. அதை பார்க்கும்போது அம்மை போன்ற சமூக ஊடகங்களில் அல்லது சினிமா துறைகளில் கலைத்துறையில் பயணித்துக் கொண்டிருக்கும் பெண்களுக்கு இவ்வாறான சவால்கள் வந்தால் அதை நாங்கள் கடந்து விடுவோம், அதை கடப்பதற்கான தைரியத்தையும் நாங்கள் எமக்குள் வளர்த்துக் கொள்வோம். ஆனால் சாதாரணமான குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு வாழ்க்கை துணை என்றால் கடவுளாக பார்ப்பார்கள், கணவனை கண்கண்ட தெய்வம் என்று பார்ப்பார்கள். அதைவிட வேறு உலகம் அவர்களுக்கு இல்லை. அவ்வாறு குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பெண்களுக்கு இவ்வாறான துன்பம் நடப்பது என்பது, இவ்வாறு சமூக வலைத்தளங்களில் புகைப்படங்கள் வெளியாவது, இவ்வாறான அவதூறுகள் வருவது என்பதெல்லாம் ஒரு வாழ்க்கையே முடித்துவிடும் அளவிற்கு வேதனையை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். இவ்வாறு பல பெண்கள் தங்களுடையவரை தாங்கள் மாய்த்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஒரு பெண் வெளியே வந்து இன்று மக்கள் முன் தன்னுடைய பிரச்சனையை சொல்லியிருக்கின்றார். என்று சொன்னால் அனைவருமே சகோதரர்கள், உலகத் தமிழர்கள் அனைவருமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த உறவுகளாக இருக்கின்றார்கள். அதனால் மக்களிடம் இந்த பிரச்சனையை தான் சொல்லிவிட வேண்டும். என்று சொன்னால் அவருக்கு அலைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளும் இவருக்கு ஒரு அநீதி நடந்து விட்டது என்று நினைத்து அவருக்கு ஆறுதல் சொல்ல அலைப்படுத்த வேண்டுமே தவிர, நீங்கள் ஒரு தவறான பெண்ணா என்று கேட்டோ அல்லது தவறான ஒரு உறவுக்காகவோ அலைப்படுத்த கூடாது என்றுதான் இந்த பதிவின் மூலம் நாங்கள் சொல்லுகின்றோம். பார்க்கும் உறவுகள் நீங்கள் இதை பகிர வேண்டும். இந்த விடயம் ஒவ்வொரு பாதிக்கப்படும் பெண்களுக்கும் ஒரு உதாரணமான ஒரு பதிவாகும். என சொன்னால் அந்த பிரச்சனையை எவ்வாறு எதிர்கொள்வது, அதிலிருந்து எவ்வாறு மீண்டல வேண்டும். ஒரு ஆடை இல்லாத ஒரு புகைப்படம் வெளியே வந்துவிட்டால், அந்தரங்க புகைப்படம் ஒன்று வெளியே வந்துவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதா? இதை வந்து இலகுவாகவே நாங்கள் இப்பொழுது AI தொழில்நுட்பத்தின் மூலம் செய்துவிடலாம். இவ்வாறான புகைப்படங்கள், காணொளிகள் என்று அனைத்து விடயங்களும் மேலத்திய நாடுகளில் ஒரு சாதாரணமான ஒரு விடயமாகிவிட்டது. அண்மையில் நடந்த உலகக்கோப்பை உதயபந்தாட்ட போட்டியில் கூட இவ்வாறு பெண்கள் சாதாரணமாக உலவிக் கொண்டிருந்தார்கள். அதனால் ஒவ்வொருவருடைய கலாச்சாரத்திற்கு ஏற்றது போல இந்த விடயங்கள் மாறுபடும். தயவு செய்து எங்களுடைய உறவுகள் இந்த பதிவினை பார்த்து இந்த பெண் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார், அவருடைய வாழ்வை பற்றி விமர்சிக்க வேண்டாம், ஒரு ஆணை நம்பி இருக்கின்றார், அவரோடு உரையாடி இருக்கின்றார், ஒவ்வொருவரும் நாங்கள் நம்பும் ஒருவருடன் நாங்கள் உரையாடுவோம், எம்மை நம்பி நாங்கள் ஒவ்வொருவருக்கு ஒப்படைப்போம், இது ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்கும் உறவாக இருக்கின்றது, அதை யாரும் மறுத்துவிட முடியாது, நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்றும் யாரும் சொல்ல முடியாது. சொன்னால் ஒரு ஆணை பெண் நம்புவது என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கும், அவ்வாறுதான் நம்பி இருக்கின்றார், இன்று நம்பி ஏமாந்து எங்கள் முன் வந்து இருக்கின்றார். இந்த விடயத்தை மக்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததன் காரணம் இவ்வாறாக எங்களுடைய உறவுகள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து வந்து எங்களுடைய பெண்களின் வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே பல பிரச்சனைகள் பதிவாகியிருந்தது, செய்திகள் பதிவாகியிருந்தது, அது உண்மைதானா பொய்தானா என்று இங்கே இருப்பவர்களும் அதுக்கு துணையாக இருக்கின்றார்கள் என்ற தகவல் எல்லாம் வெளியாகியிருந்தது. இப்பொழுது இவருடைய பிரச்சனையை பார்த்தால் தன்னுடைய மகன் திருமணம் செய்து கொண்டதை அறிந்த பெற்றவர்களே இவருக்கு மறுபடி திருமணம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பெற்றவர்களை இன்னும் ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வரும் பொழுதும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு சமூக கட்டமைப்பு இங்கே இருக்கிறதா என்று திரைப்படம் பார்ப்பது போல இந்த செய்தி வாழ்வியல் பதிவாகி இருக்கின்றது. இது எவ்வாறு இருப்பினும் ஒருவேளை கணவருடைய தொலைபேசி
வேறு யாரிடமாவது கைகளில் அகப்பட்டு அவர்கள் யாராவது எடுத்து இந்த புகைப்படத்தை இவர்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை வர வேண்டும் என்று பதிவு செய்கிறார்களா என்ற ஒரு கேள்வி ஒன்று தொக்குணிக்கும் பொழுது, அவரே இந்த பெண்ணோடு உரையாடும் பொழுது உன்னுடைய புகைப்படத்தை நான் தான் பதிவு செய்தேன், நான் இனியும் பதிவு செய்வேன் என்று சொல்லியிருக்கின்றார் என்ற ஒரு விடயத்தை இங்கே பதிவு செய்திருக்கின்றார் அவருடைய மனைவி. இது எவ்வாறு இருப்பினும் இவ்வாறான பிரச்சனைகளுக்குள் சிக்கிக்கொள்ளும் எங்களுடைய பெண் பிள்ளைகள் இதோடு வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நினைக்கக்கூடாது. சமூகத்தில் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு துணையாக இருக்கும் உறவுகள் எங்களுடைய மக்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற ஒரு உதாரணத்திற்கு உங்களுடைய கருத்துக்களும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று இந்த பதிவை நாங்கள் பதிவு செய்கின்றோம். சட்டப்படியாகத்தான் சில விடயங்களை எதிர்கொள்ள வேண்டும், அதை அந்த சட்ட ரீதியான ஆலோசனைகளை நாங்கள் வழங்குவோம், அவருக்கு வழிகாட்டுவோம், துணையாக இருப்போம். அது தவிர ஒரு பெண் பிள்ளை இருக்கின்றார், அவருக்கும் ஏற்கனவே ஒரு பெண் பிள்ளை இருக்கின்றார், அவருடைய குடும்பத்தில் தங்கை இருக்கிறார், தாய் இருக்கின்றார், பெற்றவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், சொந்த பந்தங்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய மரியாதை, அவர்களுடைய எதிர்காலம் கருதி, இந்த பெண்ணின் பெற்றோர்கள் அவர்களுடைய குடும்பத்தின் எதிர்காலம் கருதி நாங்கள் அவருடைய முகத்தை மறைக்கின்றோம், பெயரை நாங்கள் சொல்லவில்லை, அவர் கணவனின் பெயரையும் நாங்கள் சொல்லவில்லை. இனிமேல் இந்த புகைப்படங்களை பரப்புவதையோ அல்ல இந்த பெண்ணிற்கு உயிரச்சுறுத்தல் கொடுப்பதையோ மிரட்டுவதையோ இவருடைய கணவர் செய்தால் தொடர்ந்தால் ஒருவேளை அந்த பெண்ணை விரும்பி உங்கள் முன்வந்து தன்னுடைய முகத்தை மறைக்க வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய கணவர் இவர்தான் என்று புகைப்படத்தை அறிமுகம் செய்ய முன்வரும் பட்சத்தில் அந்த காட்சிகளை நாங்கள் வெளியிடவும் தயாராக இருப்போம் என சொன்னால் நாங்கள் மக்களுக்கானவர்களாகவே எங்களுடைய சேவையை தொடர்கிறோம். மற்றொரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்.